Welcome, welcome to Balu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட பாலுஸ் கிச்சன்ல நம்ம பண்ண போறது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பொங்கல். அப்படியே 100% பெர்ஃபெக்ட்டா அந்த ரெஸ்டாரன்ட்ஸ்ல கொடுக்கற மாதிரி ஸ்டைல்ல பொங்கல் பண்ண போறோம். அதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறது நீங்க எந்த அளவுல அரிசி எடுக்கறீங்களோ அதே அளவுல பைத்தம்பருப்பு மூங் தால் எடுத்துக்கோங்க. வறுக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே தான் போட்டு வேக வைக்க போறோம். நான் இதுல வந்து இந்த டம்ளர்ல வந்து அரை டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பைத்தம்பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இது ரொம்ப முக்கியம் பொங்கலுக்கு, ஆனா இது கொஞ்சம் எலசு கருவேப்பிலையா இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் வாசனை. அப்புறம் முந்திரி பருப்பு, ஒரு வாய்க்கு ஒரு முந்திரி பருப்பு கிடைக்கும் போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இஞ்சி, இந்த அளவுக்கு பொடுசா யாரும் பொறுக்கி வைக்க முடியாத அளவுக்கு இஞ்சிய இந்த அளவுக்கு பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். அடுத்தது வந்து கொஞ்சம் பெருங்காய பொடி, உப்பு, நெய், முக்கியமான நம்மளோட நெய் அவ்வளவுதான் தேவை. இதை எப்படி நம்ம பொங்கல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட பாலுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்ற டிப்ஸ், நம்ம பண்ற டிஷஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இப்ப இந்த டிஷஸ் எப்படி பண்ணலன்னு பாத்துலாமா? இப்ப நம்மளோட அந்த பயத்தம்பருப்பும் அரிசியும் எடுத்து வச்சிருந்தேன்ல, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை இதுல குக்கர்ல, பிரஷர் குக்கர்ல போட்டு அரிசிக்கு 1:2 தண்ணி, பருப்புக்கு வந்து 1:1 தண்ணிங்கிற அளவுல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இப்ப இதுலயே நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து நெய் ஊத்திடலாம். கொஞ்சமா நெய் ஊத்தினா இன்னும் நல்ல வாசனையா இருக்கும் வேகும் போது, அதுக்காக ஊத்தியாச்சு. இப்ப இதுல வேற எதுவும் சேர்க்க வேண்டாம். இத ஒரு 3 விசில் விட்டுடலாம். இப்போ நம்மளோட குக்கர்ல வந்து அது 3 விசில் விட்டு வச்சிருக்கோம். அந்த விசில் அடங்கறதுக்குள்ள, பிரஷர் அடங்கறதுக்குள்ள நம்ம அதுல தாளிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் சொல்லி பார்த்தலாம். அதுக்கு நம்ம முன்னாடி கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இதுல ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தின்னு இருக்கேன். இதுக்கு உண்டான நெய் ஊத்தினாதான் நல்லா இருக்கும், அதனால நிறைய நெய் ஊத்தி இருக்கேன். இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ஜீரகம், அப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது நல்லா பொரியட்டும். இந்த டைம்ல நம்ம பொடுசா நறுக்கி வச்சிருந்த அந்த இஞ்சிய சேர்த்துடலாம். இந்த கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அவ்வளவுதான், நம்ம இது போட வேண்டிய எல்லா ஐட்டமும் போட்டாச்சு. அவ்வளவுதான். இதை லோ பிளேம்ல வச்சு தாளிச்சுக்கோங்க, அப்பதான் அந்த வாசனை, அந்த இஞ்சி பொரியும் போது வர வாசனை நல்லா இருக்கும். இதுக்கு மெயினே இந்த இஞ்சியும் கருவேப்பிலையும் தான், அந்த வாசனை தான் நல்லா இருக்கும். அவ்வளவுதான் ஆச்சு. நம்மளோட அந்த பொங்கல் பிரஷர் இறங்கிடுத்து அடங்கிடுத்துன்னா இதை எடுத்து அதுல கொட்டிட்டு சால்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். மேல அரிசி அரிசியா இருக்கும், ஆனா கலந்து பார்த்தா ரொம்ப நல்லா வெந்திருக்கும். இது மாதிரி இப்போ இந்த டைம்ல இதுக்கு கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். அந்த பால் வாசனையும் நம்ம தாளிச்சு கொட்டுற வாசனையும் சேர்த்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி இதுக்கு கொஞ்சோண்டு சால்ட், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் போட்டுடலாம். நம்ம தாளிச்சு வச்சிருந்த அது எல்லாத்தையும் இதுல கொட்டிடலாம். ஒரு 1/4 டம்ளருக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணி இது அப்படியே எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கலரிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பொங்கல் ரெடி. அடுத்தது கொச்சுவோட டிஸ்கிரிப்ஷனை நான் கீழே கொடுக்கறேன், அதை பார்த்து கொச்சுவையும் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து சுட சுட காத்தால பிரேக்ஃபாஸ்டுக்கு இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். இப்ப இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம்.
இப்போ நம்மளோட ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பொங்கல் சுட சுட ரெடி ஆயிடுது. அத சர்வ் பண்ணும்போது அந்த கரண்டில கொஞ்சோண்டு நெய் அப்ளை பண்ணிட்டு அந்த பொங்கலை எடுத்து இப்படி கவுத்தோம் அப்படினா அழகா புட்டிங் மாதிரி ரொம்ப அழகா வந்து விழும். அதுதான் கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கு நம்ம பொங்கல் அப்படின்றதுக்கு ரீசன் அப்படின அர்த்தம். சோ நிச்சயமா இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து ஹோட்டல்ல வந்து ஜெனரலா அந்த டால்டா மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபுல்லா நெய்லயே பண்ணிருக்கோம். அதனால இது நிச்சயமா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பட் இதே மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு கன்சிஸ்டன்சில அதாவது சேம் அளவுல போட்டு பண்ணும்போது அப்படியே அந்த ஹோட்டலோட டெக்ஸ்சர் கிடைக்கும். நிச்சயமா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட பாலோஸ் கிச்சனுக்கு நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்ற டிப்ஸ் நம்ம பண்ற டிஷஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். பாரம்பரியம் பழகும். தேங்க்யூ சோ மச். பை பாய்.